நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வரும் 21ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம். தலைமை கழக அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் மனுக்களை பெறலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் பொதுத் தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் 20,000 செலுத்தி விண்ணப்பங்களை பெறலாம். தனி தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் 15,000 செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல். திமுகவின் வெற்றி விளம்பரங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் அளவிற்கு பட்ஜெட் உரை வாசிப்பு. எக்ஸ் வலைத்தளத்தில் ட்ரெண்டிங் ஆகும் கோபாலபுரம் வளர்ச்சி பட்ஜெட் ஹேஷ்டாக். திமுக அரசின் வெற்றி விளம்பர பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஹேஷ்டாக்குகள் ட்ரெண்டிங். புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா. தலைமை கழகத்தில் உள்ள புரட்சி தலைவின் திருவுருவ சிலைக்கு வரும் 24ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என தலைமை கழகம் அறிவிப்பு. புரட்சி தலைவியின் பிறந்தநாளை மாநிலம் முழுவதும் உள்ள கழகத்தினர் சிறப்பாக கொண்டாட வேண்டும். புரட்சி தலைவியின் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று தலைமை கழகம் அறிவிப்பு. அதிமுகவுக்கு பெருகும் ஆதரவு. மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 3,000க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். விவசாயிகளின் துயரங்களை உணர்ந்ததுதான் டெல்டா மாவட்டங்களை அதிமுக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வர கையெழுத்து போட்டதுதான் திமுக அரசு. திமுக விவசாயிகளின் துரோகி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 3 ஆண்டுகளாக இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினரை விடியா திமுக அரசு கண்டு கொள்ளவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் தனது வீட்டு மக்களை மட்டும் நினைத்து கவலைப்படும் ஸ்டாலினுக்கு பாடம் புகட்ட வேண்டும். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லை. அதிமுக நாட்டின் சிறந்த புகழ்மிக்க முதலமைச்சர்களின் பட்டியலில் விளம்பர மாடல் அரசின் முதல்வர் ஸ்டாலினுக்கு இடமில்லை. எதற்கெடுத்தாலும் தங்களின் ஆட்சிதான் சிறந்தவை என மேடைக்கு மேடை வாய்ச்சவிடால் விடும் விடிய ஆட்சியாளர்கள் வாய்க்கு போட்டு. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள். மாணவர்களை நல்வழிப்படுத்தும் ஆசிரியர்களை விடிய அரசின் ஏவல் துறை குண்டுக்கட்டாக கைது செய்த கொடுமை. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விடியா திமுக அரசு தங்களை ஏமாற்றிவிட்டது. இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் கண்ணீர் மல்க ஆதங்கம். திறமையற்ற பொம்மை ஆட்சியில் பீர்கன்காரணையில் குப்பைகளை உண்ணும் மான்கள். விடிய அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் குப்பைகளை முறையாக அள்ளாத அவலம். சென்னை உயர்நீதிமன்ற அறிவுரையை மீறி கனடா பருப்பை கொள்முதல் செய்ய டெண்டர்.
விடியா திமுக அரசு தான் தோன்றி தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து கேளிக்கை விடுதிகள், நட்சத்திர ஹோட்டல்கள், டாஸ்மாக் பார்களில் சிசிடிவி கேமராவை பொருத்தி கண்காணிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுரை. தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிளப்களின் எண்ணிக்கை விடியாற்றியில் 125 இருந்து 448 ஆக உயர்வு. சென்னை மாவட்டத்தில் மட்டும் 104 பொழுதுபோக்கு கிளப்புகள் உள்ளதாக அதிர்ச்சி தகவல். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களிடம் பறிக்கப்பட்ட உரிமைகளை விடிய அரசு மீண்டும் வழங்காவிட்டால் மார்ச் 5 முதல் போராட்டங்களில் ஈடுபடுவோம். விடியா திமுக அரசுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை.